அன்பு நேயர்களே, வணக்கம். வருகின்ற புதன்கிழமை நரசிம்மருடைய ஜெயந்தி. அன்றைக்கி வேறு எவ்வளவோ விசேஷங்களெல்லாம் இருக்குது. அன்றைக்கி நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரம், அப்புறம் வைகாசி விசாக அந்த பெருவிழா பல கோயில்களில் நடக்குது. இப்படி பல விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே ஒளிமயமாக தோன்றிய நரசிம்ம மகா பிரபுவுக்கும் அன்னைக்கு ஜெயந்தி நாள். இந்த நரசிம்மருடைய ஜெயந்தி மட்டும் அவசியம் கொண்டாடி ஆக வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், அவசரத்துக்கு உதவுபவன், ஆத்திரத்துக்கு உதவுபவன், உடனடியாக உதவுபவன். இந்த மூணு கேரக்டரை நரசிம்மரிடத்திலே காணலாம். அவசரம்னா யார் பணம் இருக்கோ அவங்ககிட்ட ரெடியாக இருக்கிறவங்கிட்ட போகணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர்கிட்ட போனவன்னா நாளைக்கு வாங்க, பேங்கில் கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னாடி போயிட்டு நம்ம பணத்தை கேட்டோம்னா தரமாட்டாங்க. அந்த ஒர்க்கிங் அவர்ஸில் தான் போகணும். ஆனால் நரசிம்மருக்கு மட்டும் 24x7 எல்லா நேரங்கள், எல்லா காலங்கள், எல்லா நிமிடங்களும் தன்னுடைய பக்தர்கள் யாராவது அழைத்தால் ஓடோடி வந்து காப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய தெய்வம் இந்த நரசிம்மர். அதுதான் நரசிம்மருடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த நரசிம்மருடைய ஜெயந்தி நாள்தான் இந்த புதன்கிழமை. அவருடைய அந்த மந்திரத்தை சொல்லி அன்னைக்கு நம்ம அவரை அழைக்க வேண்டும். நம்ம அவரிடத்திலே சரணாகதி பண்ண வேண்டும். அன்னைக்கு வீட்டெல்லாம் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி மாவிலையெல்லாம் தோரணங்களெல்லாம் தொங்க விட்டு ஒரு உற்சவம் போல் கொண்டாட வேண்டும் அன்னைக்கு. ஆகையினால என்ன பண்ணுறீங்கன்னா, அவனுக்கு வணங்க வேண்டிய வேலை எதுன்னு சொன்னால், பிரதோஷ வேலை ரொம்ப அற்புதமான வேலை. அந்த பிரதோஷ வேலைனா, காலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், சூரிய அஸ்தமனம் கடந்து கொஞ்சம் நேரம், நீங்கள் இது ஒரு தோராயமாக வச்சுக்கலாம், ஒரு மாலை நேரம்னு வச்சுக்கிங்களாம். பிரதோஷம் சிவன் கோயிலில் எப்போல்லாம் அந்த பிரதோஷ வேலைன்னு சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் நரசிம்மரை வழிபடுவது என்பது சாலச் சிறந்தது. அதுக்கான நேரம், எல்லா நேரத்திலையும் நரசிம்மன் ரெடியாக இருக்கிறான்னாலும் கூட இந்த நேரம் ரொம்ப பிரமாதமான நேரம். நேரங்காலம் பார்த்து செய்யணுங்கிற இல்லையா, அந்த மாதிரி இந்த பிரதோஷ வேலை அவனுக்கு உரிய வேலை. இந்த வேலையிலே நரசிம்ம வழிபாடு இயற்றுவது என்பது நமக்கு எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி மங்களங்களை தருவது, அள்ளி அள்ளி நமக்கு ஐஸ்வர்யங்களை வாரி வழங்குவது, நமக்கு பயமில்லாமல் செய்வது. நமக்கு செல்வந்தனாக இருக்கலாம், நம்ம எத்தனை பெரிய பதவியிலையும் இருக்கலாம், நமக்கு ஆனால் பயமில்லாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? நோய் நொடி வந்தால் கஷ்டம், கடன்கள் இருந்தால் கஷ்டம், இல்லை நமக்கு பந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கஷ்டம் இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் மனிதன் துன்பத்தை எதிர்பார்க்கிறான். துன்பம் அவனுக்கு வந்து தொல்லை கொடுக்கறது, அதிலிருந்து நீக்கி ஒரு தைரியசாலியாக மாற்றக்கூடிய பொறுப்பு அந்த நரசிம்மரிடத்திலே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட மூணு விஷயத்தை நம்ம சொல்லலாம். நரசிம்மரிடத்தில் நாளைக்கு வாங்கிற பேச்சே கிடையாது, நாளைக்கு வாங்கிற பேச்சே கிடையாது. அதே மாதிரி ஆபத்து காலத்திலே அவனை விட்டால், நம்ம சில நேரங்களில் கீழே விழுந்து அடிபட்டு கிடப்போம், 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 108 ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளேயே இங்கே பிரச்சனை ஆகிடும். ஆனால் நரசிம்மர் அப்படியே கிடையாது, காத்துக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் ஹிரண்யன் எங்கே உன் ஹரின்னு சொல்ல போது எல்லா இடங்களிலேயுமே இருக்கிறான், அவன் இல்லாத இடமே கிடையாது அப்படி என்பதைத்தான் பிரகலாதனுக்கு ப்ரூவ் பண்ணான். பிரகலாதனுடைய வாக்கை காப்பாற்றினான். அவன் என்ன சொல்கிறான், எங்கே உன் ஹரின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், சாணிலும் புலன் ஓர் தன்மை அணுவினை சதகூறிட்ட. சதம்னா 100 எடுத்துக்க கூடாது, எண்ணிறந்தன்னு அர்த்தம், இன்ஃபினிட், எவ்வளவு அதுக்குள்ளேயே அந்த அணுவுக்குள்ளே அணுவாக இருக்கிறான். கோணிலும் புலன் மாமேறு குன்றிலும் புலன், இப்போ நீ கட்டியிருக்கிற பாரு இந்த தூணிலும் புலன், அவ்வளவையே நீ பேசின பாரு, எங்கே அறியன், அது எந்த பலத்தில் பேசுனேன், எப்படி உனக்கு சத்தம் வந்தது, நீயா பேசுனியா, உள்ளே இருந்து நரசிம்மன் பேச வைத்தான், நீ சொன்ன சொல்லிலும் புலன், இத்தன்மை காணுதின் விரைவி, இதை நீயே பார்ப்ப அப்படின்ட்டு சொல்கிறான் இல்லையா. இந்த உறுதி ராமகிருஷ்ணருக்கு வந்து, ராமகிருஷ்ணர் வந்து விவேகானந்தர்கிட்ட சொல்லலாம், எங்கே கடவுளை காட்ட முடியுமான்னுட்டு. அந்த மாதிரியே புராண காலத்திலேயே கேட்ட ஒரே ஆள் யாருன்னா இரணியன் தான். தன்னுடைய பிள்ளைகிட்டையே கேட்குறான், எங்கே காட்டு அப்படின்னு சொல்கிறான். எங்கே காட்டுறதுனா எல்லா இடத்துலையும் இருக்கிறான், ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்லேயே இருக்கிறான் போய் பார்க்குறதுக்கு அப்படியேங்கிறான். நீ ப்ரூவ் பண்ணு, நீ அப்படியெல்லாம் கதை விடாத, இந்த தூண் நானே கட்டின, இந்த தூணிலே இருக்கிறானா, பொன்மயமான தூணுங்கிறான். அந்த ஸ்தம்பத்திலே இருந்து பிறந்தவர், ஸ்தம்பத்திலே இருந்து அவர் எப்படி பிறக்கிறார், நர சிங்கம் கலந்த உருவிலே பிறக்கிறார், கலந்த கட்டியாய் பிறந்தார் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. அவருடைய மந்திரம்தான் அன்றைக்கி என்ன பண்ணணும்னா, பூஜை அறையிலே விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை ஜபிக்கணும், பாராயணம் பண்ணணும்.
நீங்கள் ஹோமத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபிப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து அதை வச்சுக்கிட்டு ஹோமம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆத்மாங்கிற ஹவிஸ் அதை எடுத்து அவங்ககிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வழிபாடுங்கிறது. அன்றைக்கி பூ பழம் தேங்காய் எல்லாம் வச்சு அதோட கொஞ்சம் பானகம் வெள்ளை பானகம் அதில் ஏலக்காயெல்லாம் போட்டு வாசனையாக வச்சு விளாமிச்ச வேறு இதெல்லாம் போட்டு நல்லா எவ்வளவு அழகாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ, எவ்வளவு சுவையாக ப்ரிப்பேர் பண்ணணுமோ. ஒரு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஒரு சுவாமிக்கு நம்ம வந்து ஒரு நிவேதனம் செய்யும் பொழுது அவ்வளவு சுவையாகவும் அவ்வளவு சின்சியராகவும் செய்யணும். இல்லாட்டி ஒன்று இல்லை, ஒரு டம்ளர் பால். ஏன்னா சில நம்முடைய பூஜைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு 100,000 ரூபா செலவாகும், 50,000 ரூபா செலவாகும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு உற்சவத்துக்கும் இவ்வளோ செலவாகுமே அப்படி கிடையாது. உற்சவம் என்பது மனதை பொறுத்தது, மனதிலேயே பெரிய உற்சவமாக நடத்திக்கணும். செய்யும்பொழுது ஒரு சின்ன டம்ளரில் நம்ம பானகம் வச்சா போகிறோம், ஒரு சின்ன டம்ளரில் பால் வச்சா போகிறோம், வசதி இருந்தால் கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம். அந்த இடத்துல சொல்ல வேண்டிய மந்திரம் தான் நமக்கு இந்த பிரதோஷ வேளையிலே, உக்ரம் வீர மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தமிருத்யூர் நமாமியகம். அவை யமனுக்கு யமன், அகால மிருத்யு அந்த தோஷத்தை நீக்குபவன், மனோரதங்களை நிறைவேற்றி வைப்பவன், ஆன்ம விரோதிகளையெல்லாம் விரட்டுபவன், அதனால் உக்ரமனிட்டு பேர். பிரகாசமானவன், கோடி சூரிய சமப்பிரபோ அவிக்னம் குருமே தேவ சர்வதா சர்வகாரியேஷுன்னு சொல்கிற மாதிரி கோடி சூரிய பிரகாசம், அதனால் ஜுவலந்தம்னுட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதே நேரத்தில் நரசிம்மரை மட்டும் ஏமாற்றவே முடியாது. சர்வதோமுகன், எல்லா இடங்களிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறான். எல்லா இடம் கரந்தெங்கும் பறந்துள்ளன் இல்லையா, எந்த இந்த எந்த இடத்துல தட்டினா வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு பொருளையும் உள்ளே போய் புந்துக்கிட்டானான். அதனால் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தன்னுடைய பக்தர்களையும் பார்க்கிறான், தன்னுடைய பக்தர்களினுடைய விரோதிகளையும் பார்க்கிறான். ஆகையினால் அவனை ஏமாற்றி ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அதே மாதிரி மித்து தோஷம், அதை நீக்குபவன், அவனுக்கு நம்முடைய ஆன்மாவை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அவனுக்கு ரொம்ப பெரிய மந்திரமெல்லாம் கிடையாது, இது பிரம்மாவுக்கு சொன்ன மந்திரம். இந்த பிரம்மா கோடி ஆண்டுகள் இந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணி நரசிம்மமூர்த்தியை பிரத்யட்சமாக பார்த்தாராம். அப்போது இந்த அனுஷ்டு மந்திரம்னு சொல்கிறது, இந்த மந்திரத்தை சொன்னால் சகல மங்களங்களும் ஒருவனுக்கு தானே வந்து சித்திக்கும். இந்த ஒரே ஒரு மந்திரம்தான். ஓடோடி வருவான் நரசிம்மன், காரணம் நாளை என்பது நரசிம்மனிடத்திலே இல்லை. அப்படிப்பட்ட ஜெயந்தி நாளில் அந்த உக்ர நரசிம்மனை நாம் வழிபட்டால் அவன் லக்ஷ்மி நரசிம்மனாக வந்து நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் தருவான். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நரசிம்ம ஜெயந்தி அன்று பூஜையில் சொல்லி வழிபடுவதற்காக மிகவும் சக்தி வாய்ந்த தமிழ் மந்திரங்களை உங்களுக்காக வரிகளுடன் கொடுத்திருக்கிறோம். அந்த மந்திரங்களுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து போய் பாருங்கள். உங்கள் பூஜை வேளையில் கண்டிப்பாக இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லி பூஜை பண்ணுங்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் பரிபூர்ண அருளை பெறுங்கள்.